மாநாடு உதவிக்கரம் மாற்றுத் திறனாளிகள் நல்வாழ்வு சங்கம் பல அமைப்புகளால் சேர்ந்துட்டு உலக தேசிய மாற்றுத் திறனாளி தின விழா கொண்டாட்டம் வருகின்ற 3ஆம் தேதி வாங்க நன்றி. அந்த நிகழ்ச்சியை நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக தேசிய மாற்றுத்திறனாளி நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில அநேக உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி பலமுறை நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்றோம். கொரோனா காலகட்டத்தில் போக்குவரத்து கழகம் நிறுத்தப்பட்டது, ஆகவே அவர்கள் நன்றி சொல்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது நமது மேலாளர் மூலமாக. அதற்கு காவல்துறை எத்தனையோ ஒத்துழைப்பை தருகின்றார்கள், ஓட்டுநர் நடத்துனர்கள் எத்தனையோ ஒத்துழைப்பு தரும்போது ஏன் அவர்களை ஒரு விதமாக பாராட்டலாமே? நியாயத்தின்படி பார்த்தால் எந்த ஒரு மாற்றுத்திறனாளியை பார்க்கும்போது அவர்களை ஏற்றி இறக்கி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளையும் கண்டு அறிந்து அவர்களை பயணத்தில் ஏற்றி செல்லும்போது அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு துணை நிற்கும்போது அவர்களுக்கு நன்றி சொல்லி ஒரு இருவருக்கு பொன்னாடை போட்டுவதும் பீம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவதும் ஒரு நிகழ்ச்சியாகவும் இதற்கான எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக நாடுகள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க திரு போஜன தேவன் அவர்களை உலக மாற்றுத்திறனாளிகள் நீலகிரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைந்து வைக்கும் மகத்தான என்னவென்றால் எண்ணற்ற உதவிகளை பரிமாற்றம் செய்யும் தமிழ்நாடு அரசுக்கும் உயர்களுக்கும் சிறந்த நடவடிக்கை எடுத்து உதவும் வகையில் இதுவும் மகத்தான திட்டத்தில் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அனுசேவி சங்கம் இணைந்து நடக்கிற போக்குவரத்து கழகம் ஒருவேளை போக்குவரத்து நடத்துனர் மற்றும் மிக்க பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் இனிய விழா எல்லோருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். திரு மாணிக்கம் அவர்கள் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் தங்களது உரிமைகளை எடுத்துரைக்க 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் உள்ளவர்களில் இடஒதுக்கீடு 3% அடிப்படையில் கணக்கிட்டு பார்த்தால் 7 பேர் மாற்றுத்திறனாளிகள் எம்எல்ஏயாக முடியும். இவ்வாறு எங்களுக்குரிய மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பதவிகளில் 13,50,000 மாற்றுத்திறனாளிகள் அதற்கு மேல் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி நபர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு வழிவகைகளை கண்டு கொள்ள உறுதியாக இருக்கும். எனவே அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலில் 3% தங்களது அறிவிப்பு இருக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மஞ்சு அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கூடும் நிகழ்ச்சி இப்பொழுது நீலகிரி மாவட்டத்துடைய ஓட்டுநர் அவர்களுக்கு நம்மளுடைய செந்தில் அவர்கள் மாற்றுத்திறனாளி பொன்னாடை போட்டுவார்.
கொள்வது நன்றி உரையாற்ற செல்வமணி கோத்தகிரி தாலுகா நுகர்வோர் பொருள் கழக தலைவர் நாகராஜ் அவர்களுக்கும் வருக வருக என்று நன்றி சொல்லி पारा निकल।